للمتقين الموحدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون صدق الله مولانا العليم وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم فنبي الله حي يرزق صدق رسولنا سيدنا محمد صلى الله عليه وسلم
எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரிலும், அன்னார்களுடைய அருமை குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபியூங்கள், தபூ தாபியங்கள், வலிமார்கள், நாதாக்கள், மஷாயிகுமார்கள், குறிப்பாக இவ்விடத்தின் இஸ்தாபகர் சங்கைக்குரிய ஷேகுனா அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா ஆண்டகை எஜமானுடைய பேரிலும், எங்களை எல்லாம் ஆன்மீக வழியிலே வழிநடாத்தும் கண்ணியத்துக்குரிய எங்களுடைய ஷேகுனா ஷம்சுல் உலமா இவல் ஆரிபீன் அப்துல் ரவுஃபில் மிஸ்பாஹி இல் காத்தானி மத்தல்லாஹுல்லஹுல் ஆலி ஆண்டகை எஜமானுடைய பேரிலும் நம்ம துணை பேர் மீதிலும் நிலவுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால், மன்பவுல் ஹைராத் பள்ளிவாயலில் சங்கையான மீலாதினை கொண்டாடும் முகமாக இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த உலமாக்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சிறார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நல்லாசியும் அனைத்து வலிமார்களுடைய நல் மததுகளும் நம் அத்துணை பேர் மீதிலும் நிலவுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால், சங்கையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதுடைய மாதத்திலே நாங்கள் எல்லோரும் நாயகத்துடைய வருகையை நினைத்து, அவர்களுடைய பிறப்பை நினைத்து, அவர்களுடைய பிறப்பின் அதிசயங்களை நினைத்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சிகளை கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம், வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்புடைய ஆக குறைந்த ஒரு வெளிப்பாடுதான் காதலுடைய ஆக குறைந்த ஒரு வெளிப்பாடுதான் காதலரை பேசுவதன் மூலமாக, காதலர்களுடைய அந்த விடயங்களை ஞாபகப்படுத்துவதன் மூலமாக இன்பம் பெறுவது, மகிழ்ச்சி அடைவது. காதலுடைய யதார்த்தம் உச்சகட்டம் வேற வேற நிலைகளிலே கூறப்பட்டிருந்தாலும் கூட, காதலுடைய மஹப்பத்துடைய ஆக கீழ்த்தரத்திலே உள்ள ஒன்றுதான் காதலரை பேசுவதன் மூலமாக சந்தோஷப்படுவது, மகிழ்ச்சி அடைவது, உள்ளத்தினால் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி அதை வெளிரங்கத்திலே வெளிக்காட்டுவது. இது காதலுடைய ஆக கீழ்ப்படுத்தலத்திலே உள்ள ஒரு விடயம். நாங்கள் அப்படியாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதலை இப்படியான வைபவங்களின் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த காதலிலே, இந்த அஸ்திவாரத்திலே நாங்கள் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான காதலர்களாக, உண்மையான ஆசிக்குங்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய நாள் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்துடைய ஒரு நம்பிக்கை சம்பந்தமான சில ஆதாரங்களை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அது என்ன விடயம் என்றால், சுன்னத்து வல் ஜமாத் ஆகிய நாங்கள் உறுதியாக நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கைதான், நபிமார்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹூங்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து வாழ்ந்தாலும் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பூ உலகத்தில் மாத்திரமல்ல, எத்தனை ஆழத்திலே வேண்டுமென்றாலும் அவர்களுக்கு சுற்றித் திரிவதற்குரிய அங்கீகாரத்தை, அனுமதியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்தினால் அவர்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். நாங்கள் ஒரு நன்மையான விடயத்தை செய்யும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். நாங்கள் பாவமான ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது எங்களுக்காக மனம் வருந்தி எங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய ஷேகுமார்கள், காதிரியா தரீக்காவைச் சேர்ந்த ஷேகுமார்கள், ஷாதுலியா தரீக்காவைச் சேர்ந்த ஷேகுமார்கள்,
அவரவர்கள் முரீதுகள் செய்யக்கூடிய நன்மையான விடயங்களை பார்க்கிறார்கள், உணர்கிறார்கள், அதை நினைத்து சந்தோஷப்படுகிறார்கள். அதே போன்று அந்த முரீதுகள் பாவமான காரியங்களை செய்யும் பொழுது அவைகளை பார்க்கிறார்கள், உணர்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள், அந்த முரீதுகளுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்பது எங்களில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் கொள்கையும் என்பதை நாங்கள் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கை நாங்களாக உருவாக்கிக் கொண்ட ஒரு நம்பிக்கை இல்லை. குர்ஆனும் ஹதீதும் நமக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் நம்ப வேண்டும் என்ற கட்டளையை அடிக்கடி ஞாபகமூட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நபிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏனைய நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹூங்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்பதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய முதலாவது ஆதாரம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா அருள்மறையிலே சொல்கிறான், வலா தஹ்சபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். முதலாவது ஆதாரம் இதுதான் சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா தஹ்சபன்னல்லதீன, சிலர்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள், குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டார்களே அவர்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள், அம்பாத்தா மௌத்தானவர்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள், பல் அஹ்யாவுன் இல்லை அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், மௌத்தானவர்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள், ஏன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், இந்த ரப்பிஹிம் அவர்களுடைய ரப்பிடத்தில் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், யுர்ஸகூன் அவர்களுக்கு ரிஸ்க்கு வழங்கப்படுகிறது. இந்த ஆயத்துப்படி சுஹதாக்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்தவர்கள், அது வெளிப்படையான யுத்தமாக இருக்கட்டும், உளம் சம்பந்தப்பட்ட யுத்தமாக இருக்கட்டும், எந்த யுத்தத்திலே மரணித்தவர்களாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தால் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். யுத்தம் என்ற பெயரில், ஷஹாதத்து என்ற பெயரில் ஏமாற்றித்திருந்த ஒரு கூட்டம் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டு திருப்பி தோண்டப்பட்டு புழுத்து இருந்ததை கண்ணூடாக காணக்கூடிய நசீபை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். காத்தாங்குடியிலே அண்மை காலமாக வஹாபிசம் தலை தூக்கி சுன்னத்து வல் ஜமாத்துடைய அனுஷ்டானங்களை எதிர்த்து, எங்களுடைய சேகுலா இஸ்மாயில் நாயகத்தை எதிர்த்து அகௌரவப்படுத்தி பேசி, வலிமார்களை கொச்சைப்படுத்தி பேசி, தரீக்காக்களை கொச்சைப்படுத்தி பேசி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகமியங்களை குறைவாக கண்டு பேசி, யுத்தம் என்ற பெயரில் அவர்கள் உயிர்களை மாய்த்துக் கொண்டு அவர்களுடைய கபிரிலே புதைக்கப்பட்டு திரும்ப தோண்டப்படக்கூடிய நேரத்தில் புழுத்திருந்ததை நாங்கள் கண்டோமா இல்லையா? எதை காட்டினாரல்ல? அது ஷஹாதத்து கிடையாது என்கிறதை காட்டினான். ஆனால் உண்மையான ஷஹாதத்து என்று வரும் பொழுது, அது வெளிப்படையான ஷஹாதத்தாக இருக்கட்டும், உளரீதியான யுத்தத்தில் கலந்து கொண்ட ஷஹாதத்தாக இருக்கட்டும், அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். அப்ப இந்த சுஹதாக்களுடைய தலைவர் யார்? அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சையிது சுஹதா, சுஹதாக்களுடைய தலைவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஹாதத்தை அல்லாஹ் எப்படி வைத்தான் தெரியுமா? ஹைபர் யுத்தத்திலே, ஹைபர் களத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆட்டிறைச்சி ஹதியாவாக கொடுக்கப்பட்டது. அந்த ஆட்டு இறைச்சியை கொடுத்த பெண்மணி அதிலே நஞ்சை கலந்து கொடுத்திருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சாப்பிட்டார்கள். ஆடு கதைத்தது, இன்னி மஸ்மூமத்துன் யா ரசூலல்லாஹ், நாயகமே நான் நஞ்சூட்டப்பட்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்மணியை அழைத்து கேட்டார்கள், நீ நஞ்சூட்டினாயா இந்த ஆட்டுக்கு என்று? அவள் ஒத்துக்கொண்டாள், ஏன் இப்படி செய்தாய்? நாயகமே நீங்கள் நபி என்பது எனக்கு தெரியும், நீங்கள் நபியாக இருந்தால் உங்களுக்கு இந்த நஞ்சு எந்த தீங்கையும் விளைவிக்காது என்கிறதை நான் தெரிந்து கொள்வதற்கு, உறுதியாக புரிந்து கொள்வதற்கு நான் அப்படி செய்தேன் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சாப்பிட்டார்கள், சில சஹாபாக்களும் சாப்பிட்டார்கள்,
அதில் ஒரு சஹாபி அந்த நஞ்சி தீண்டியதால் தலை கடித்ததால் சஹாதத்தை அடைந்தார்கள். ஆனால் அந்த நஞ்சூட்டப்பட்டதற்கு பின்னாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் வாழ்ந்தார்கள். 10 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடிய நஞ்சி, அந்த நஞ்சி ஒரு சஹாபியை கொலை செய்ததற்கு பின்னாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மூஜிதத்தாக உலகத்திலே வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் அவர்களை ஹயாத்தோடு வாழ வைத்தான். 10 ஆண்டுகள் ஹயாத்தோடு வாழ்ந்தார்கள், நஞ்சூட்டப்பட்ட நிலையில் வாழ்ந்தார்கள். கடைசி தருவாயிலே அந்த நஞ்சைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்துக்கு அல்லாஹ் சபபாக வைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹைபரிலே எனக்கூட்டப்பட்ட நஞ்சி என்னுடைய நரம்புகளை துண்டு துண்டாக்குவதை நான் உணர்கிறேன் என்றார்கள். கடைசி நேரத்திலே அந்த நஞ்சி வேலை செய்ய தொடங்கியது சகோதரர்களே. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்கள் யதார்த்தத்தில் ஷஹீதாக இருந்தாலும் வெளிப்படையிலே அவருடைய ஷஹாதத்தை அமைப்பதற்கு அல்லாஹ் இப்படி ஒரு காரணத்தை அமைத்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையது ஷுஹதா, சுஹதாக்களின் தலைவர், சையதுல் அன்பியா, நபிமார்களின் தலைவர், சையதுல் முர்சலீன், ரசூல்மார்களின் தலைவர், அதே போன்று சையது ஷுஹதா, சுஹதாக்களின் தலைவராக இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், சுஹதாக்களை நீங்கள் மௌத்தானவர்கள் என்று நினைக்கவும் வேண்டாம். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மௌத்தானவர்கள் என்று நினைக்க முடியுமா? பல் அஹ்யாவுன் இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படுகிறது. ரிஸ்க் என்றால் என்ன சகோதரர்களே? ரிஸ்கில், ரிஸ்க் என்ற வார்த்தையில் எதுவெல்லாம் அடங்குமோ அதுவெல்லாம் சுகதாக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப செய்யது சுகதா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் சுகதாக்களை மௌத்தானவர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் அவர்கள் மௌத்தானவர்கள் என்று நினைப்பது வஹாபிகள் நினைப்பது போன்று. நாங்கள் மௌத்தானவர்கள் என்றுதான் சொல்கிறோம், ஆனால் அதை புரிய வேண்டிய முறையில் புரிந்திருக்கிறோம். வஹாபிகள் என்ன சொல்கிறார்கள்? மௌத்தாகி விட்டார்கள், ஒன்றும் தெரியாது, உடல் அழிந்து விட்டது, மண்ணோடு மண்ணாகிவிட்டது, எந்த ஆற்றலும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை. இப்படி நினைக்காதீர்கள் யாரை? அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். குர்ஆனிலே இன்னொரு ஆதாரம், சுன்னத்து வல் ஜமாத்துடைய இமாம்கள் சொல்கிறார்கள், உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷிரன் வ நதீரா, நாயகமே உங்களை நாங்கள் சாட்சியாளராக அனுப்பி வைத்தோம், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக அனுப்பி வைத்தோம், சுபச்செய்தி சொல்பவராக அனுப்பி வைத்தோம். முதலாவது விடயம், கவனிக்கப்பட வேண்டிய விடயம், நாயகமே உங்களை நாங்கள் சாட்சியாளராக அனுப்பி வைத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு சாட்சி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி அனுப்பினான்? சாட்சியாளராக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு சாட்சி? யாருக்கு சாட்சி தெரியுமா சகோதரர்களே? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கடைசியாக இந்த உலகத்தில் யார் பிறந்து மரணிப்பாரோ அவர் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சிதான், சாட்சியாளர் தான். முன்னால் வந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சி. எனக்கு சாட்சி, உங்களுக்கு சாட்சி, எல்லோருக்கும் சாட்சி, இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு சாட்சி, இதற்கு பின்னால் வாழப்போறவர்களுக்கு சாட்சியாளர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷாஹித் என்ற வார்த்தை அரபு மொழிப்படி இஸ்முல் ஃபாயில் என்ற இனத்தை சேர்ந்தது. அதற்கு மூன்று காலத்துடைய அர்த்தமும் கொடுக்கலாம். சென்ற காலத்திலேயும் சாட்சி அவர்கள், நிகழ்காலத்திலேயும் சாட்சி, எதிர்காலத்திலேயும் சாட்சி, நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயத்துக்கும் அவர்கள் சாட்சி. சாட்சியாளருக்குரிய நிபந்தனை என்ன? ஒருவனை கொலை செய்ததற்கு, அப்துல்லா அப்துல் ரஹ்மானை கொலை செய்ததற்கு அப்துல் ஹாலிக் சாட்சி என்றால், அப்துல் ஹாலிக்
கொலை செய்ததை கண்டிருக்க வேண்டும். அப்துல் ஹாலிக் கொலை செய்ததை கண்டிருக்க வேண்டும். ஒரு களவு நடக்கிறது, அந்த களவுக்கு சாட்சியாக ஒருவரை கொண்டு வரப்படுகிறது. அவரிடத்திலே கேட்கிறார் காலியார், நீ களவை கண்டாயா? அவன் சொல்கிறான், நான் காணவில்லை என்று. அப்படி என்றால் அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? சாட்சியாளருடைய நிபந்தனையே அவர் கண்ணால் காண வேண்டும். பன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் சாட்சியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்தை மிக ஆழமாக, மிக அழுத்தமாக தூண்டக்கூடிய, உணர்த்தக்கூடிய ஹதீஸ்கள் ஏராளம் இடம்பெற்றிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹயாத்தி ஹைருல்லக்கும் வமமாத்தி ஹைருல்லக்கும், நான் உயிரோடு வாழ்வதும் உங்களுக்கு நலவுதான், நான் மரணிப்பதும் உங்களுக்கு நலவுதான் என்றார்கள். உயிரோடு வாழ்வது நலவு. ஏன்? அல்லாஹ்விடமிருந்து செய்திகள் அறிவிக்கப்படுகிறது, அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அது நலவுதானே. வெளிப்படையிலே நாயகமே, நீங்கள் மரணித்த பின்பும் உங்களுக்கு எங்களுக்கு நலவுதானா என்று கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம். ஏன்? துஉரலு அலையா மாலுக்கும், நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நீங்கள் நல்ல காரியங்களை செய்ய எனக்கு காட்டப்பட்டால் நான் அல்லாஹ்வை புகழ்வேன். நீங்கள் பாவமான காரியங்களை செய்ய எனக்கு காட்டப்பட்டால் இஸ்தகுஃபர்துலக்கும், நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் ஒரு நன்மையான சாரியத்தை செய்தாலும் அது நாயகத்திற்கு எடுத்து காட்டப்படுகிறது. நாங்கள் பாவமான ஒரு காரியத்தை செய்தாலும் அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்றால் அவர்கள் ஹயாத்து நபியாக, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பவர்களாக, எல்லாவற்றும் எடுத்து காட்டப்படக்கூடிய ஒரு உத்தம புருஷராக எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்கிறதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஊமிங்களே, நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், இயமலு மனிதர்களே, இயமலு மாஷியத்தும், நீங்கள் நினைத்ததை செய்யுங்கள். இந்த குர்ஆன் ஆயத்து எங்களுக்கும் இல்லையா, சஹாபாக்களுக்கு மாத்திரமா? உலகம் கியாமம் பரிவந்தம் வரக்கூடிய எல்லோருக்கும் தானே இந்த ஆயத்து. நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், இயமலு அமல் செய்யுங்கள், உங்களுடைய செயல்களை, உங்களுடைய அமல்களை அல்லாஹ் பார்க்கிறான், வரசூலுஹு அவனுடைய ரசூல் பார்க்கிறார்கள், வல் முஃமினூன் முஃமீன்களும் பார்க்கிறார்கள். நாங்கள் எந்த நம்பிக்கையில் இருக்கிறோம்? நாங்கள் செய்யக்கூடிய நன்மையான விடயங்களை அல்லாஹ் பார்க்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், எங்களுடைய சேகுமார்கள் பார்க்கிறார்கள், ஒளது நாயகம் பார்க்கிறார்கள், ஹாஜா நாயகம் பார்க்கிறார்கள், ஷாவுலமி பாத்ஷா நாயகம் பார்க்கிறார்கள். இந்த நம்பிக்கை குர்ஆன் சொல்லக்கூடிய நம்பிக்கையே ஒழிய குர்ஆனுக்கு அப்பாற்பட்ட ஒரு நம்பிக்கை கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், மூமிங்களே நீங்கள் நினைத்ததை செய்யுங்கள், நீங்கள் செய்கிற செயலை அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹுடைய ரசூல் பார்க்கிறார்கள், மூமிங்கள் பார்க்கிறார்கள். சூரத்து தௌபாவுடைய 105வது ஆயத்து இது. இப்ப எங்களுடைய நம்பிக்கை குர்ஆனுக்கு உட்பட்ட ஒரு நம்பிக்கையா? வஹாபிகள் சொல்வது போன்று பிதுஅத்தான புது கொள்கையா என்கிறதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த கொள்கையை இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய ஹதீதுகள் இடம்பெறுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமின் அபுலலி அய்யாமிக்கும் யௌமல் ஜும்ஆ. என்னுடைய அருமை தோழர்களே, நீங்கள் கழிக்கக்கூடிய நாட்களில் மிகச்சிறந்த நாள் யௌமல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாள், ஜும்மாவுடைய நாள். ஏன்? ஃபீஹி குலிக ஆதம், அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். வஃபீஹி குபில,
அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்தார்கள். வஃபீஹி நஃபஹா, அந்த நாளில் தான் சூரூதப்படும். வஃபீஹி ஸைகா, அந்த நாளில் தான் மக்கள் மயங்கி விடுவார்கள். ஃபஅக்திரு அலைய மின ஸலாத்தி ஃபீஹி, அந்த நாளில் என் மீது அதிகம் சலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள், வெள்ளிக்கிழமையுடைய இரவு இது. இந்த நாள் சிறந்த நாள் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள் என்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்த நாள் என்கிறார்கள். சூரூதப்படும் நாள் என்கிறார்கள். மக்கள் எல்லோரும் மயங்கி விழக்கூடிய நாள் என்கிறார்கள். இந்த நாளில் என் மீது அதிகம் சலவாத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? ஃபஇன்ன ஸலாத்துக்கும் மஅரூலத்துன் அடைய, நீங்கள் சொல்லக்கூடிய சலவாத்துக்கள் என் மீது எடுத்து காட்டப்படுகிறது. ஒருவன் சலவாத்து சொன்னால், யா ரசூலல்லாஹ், இந்த ஊரை சேர்ந்த இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார், உங்கள் மீது சலவாத்து சலாம் சொல்கிறார்கள் நாயகமே என்று மலக்குமார்கள் எத்தி வைப்பார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. வெள்ளிக்கிழமையில ஒரு சிறந்த ஒரு சாத்தொண்டை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அசருக்கு பின்னால் இந்த வாய்ப்பை ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்வதற்கு, வாழ்க்கையில் எடுத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, பரக்கத்துக்காக சொல்லிக் கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பின்னால் வரக்கூடிய அசர் தொழுகை இருக்கிறதே, அந்த அசர் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் 80 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத்து சொல்லி வந்தால், ஒரு நாளைக்கு செய்து விட்டார் என்றால் அவருடைய 80 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹதீஸில் வாக்களிக்கப்பட்ட ஒரு செய்தி. பாவங்கள் என்றால் அது பெரிய பாவங்களா சின்ன பாவங்களா? சின்ன பாவங்கள் என்று அதிகமான இமாம்கள் சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் பெரிய பாவங்களையும் மன்னிக்க போதுமானவன். 80 ஆண்டுகள் செய்த பாவம். அப்ப ஒருவர் 80 ஆண்டு வாழவே இல்லை, அவர் வாழ்ந்ததே 30 வருடம் தான். இவரே வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால 80 முறை செலவாத்து சொல்கிறார் என்று வச்சுக் கொள்வோமே, இவர் தான் 80 வருஷம் பாவமே செய்யல என்றால், இந்த ஹதீதுக்கு இமாம்கள் விளக்கம் சொல்கிறார்கள், அப்ப அவர் 30 வருஷம் தானே வாழ்ந்திப்பாரு, அவருடைய வாப்பாவுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சரி, வாப்ப 40 வருஷம் தான் வாழ்ந்தாரு, அப்ப இவருடைய 30, வாப்பட 40, 70, இன்னும் 10 வருஷம் இருக்கிறதே, அதுக்கு அவருடைய வாப்பாவுடைய பாவம் மன்னிக்கப்படும். இது ஒரு நாளே நடக்கிறது. அப்போ ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லை கேட்டு வெள்ளிக்கிழமையில் அதிகம் சலவாத்து சொல்லும் நோக்கத்துடன், அதுவும் அசருடைய வக்தை பேணி, அசருடைய தொழுகையை தொழுந்ததற்கு பின்னால் 80 சலவாத், இன்னும் சில ரிவாயத்துகள்ல 100 சலவாத் என்றும் வருகிறது. ஆனால் 80 என்ற அந்த ரிவாயத்து தான் வளம் கூடிய ரிவாயத்தாக இருக்கிறது. வளமையாக செய்து வந்தால் அவருக்கும் அவருடைய பெற்றோருக்கும் கிடைக்கக்கூடிய வெகுமதி சிறப்பு என்ன என்கிறதை நான் சிந்தித்துக் கொள்வதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் எடுத்துக்கொண்டு நானும் எடுத்துக் கொள்வதற்காக இந்த மீலாதை மையப்படுத்தி வரக்கத்துக்காக சொல்லிக் கொண்டேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நாளில் அதிகம் சலவாத்து சொல்லுங்கள், வெள்ளிக்கிழமையில் அதிகம் சலவாத்து சொல்லுங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய சலவாத்துக்கள் என் மீது எடுத்து காட்டப்படுகிறது. அப்ப ஒரு சில சஹாபாக்கள் எழுந்தார்கள், ஃபகைஃப துரல் ஸலாத்துனா அலைக வகத் அரிம்த யா ரசூலல்லாஹ், நாயகமே நீங்க மௌத்தாகி மண்ணோடு மண்ணானதற்கு பின்னால், இத்து போனதற்கு பின்னால் உங்களுடைய செலவாத்து எப்படி உங்களுக்கு எடுத்து காட்டப்படும் என்று கேட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அவர்கள் பதில் சொன்னார்கள், என்ன தெரியுமா? இன்னல்லாஹ அஸ்ஸவஜல்ல ஹர்ரம அலல் அர்லி அந்தவுகுல அதிசாதல் அன்பியா, அல்லாஹு தஆலா நாயன் நபிமார்களுடைய உடம்பை மண் தின்னுவதை மண்ணுக்கு ஹராமாக்கி இருக்கிறான், மண் தின்னாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமதிலே பதிவாயிருக்கிறது, அபு தாவூதிலே பதிவாயிருக்கிறது. இந்த செய்தி எதை காட்டுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு எல்லாமே எடுத்து காட்டப்படுகிறது, விசேஷமாக நாங்கள் சொல்லக்கூடிய சலவாத்தும் சலாமும் எடுத்து காட்டப்படுகிறது என்கிறதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது. வபி ரிவாயத்தின் நுகுரா நபியுல்லாஹி ஹையுன் யுர்சக். இன்னொரு ரிவாயத்தில் இந்த ஹதீஸ் எப்படி இடம்பெறுகிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய நபி உயிரோடு இருக்கிறார், யுர்சக், அவருக்கு ரிஸ்க்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ரிவாயத்து இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவாயிருக்கிறது. அதே போன்று பஸ்ஸார் இமாம் அவர்களுடைய முஸ்னதுல் பஸ்ஸாரிலே
சாபித்துல் புனானி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் அலசிபுடு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கிறார்கள் அல் அன்பியா அஹியா உன் ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன் அல்லாஹ்வுடைய நபிமார்கள் கபர்களிலே உயிரோடு இருக்கிறார்கள் யுஸல்லூன் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் இது பஸ்ஸாரிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ் நபிமார்கள் வஹாபிகள் சொல்வது போன்று மண்ணோடு மண்ணாகிவிட்டால் மௌத்தாகி அவர்களுக்கு ஒன்றுமே இயலாது என்ற நிலைக்கு போய்விட்டால் அவர்கள் எப்படி கபரிலே தொழுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜ் சென்ற நேரத்தில் எல்லா நபிமார்களையும் சந்தித்தார்களே ரஐத்து மூசா வஹுவ காயிமு யுஸல்லி ஃபீ கபரிஹி நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டேன் அவர்கள் அவருடைய கபரிலே நின்று தொழுது கொண்டிருந்தார்கள் ரஐத்து மூசா இந்த கஸீபுல் அஹ்மர் வஹுவ காயிமு யுஸல்லி ஃபீ கபரிஹி கஸீபுல் அஹ்மர் என்ற இடத்திலே நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன் அவர்கள் கபரிலே தொழுது கொண்டிருந்தார்கள் ஸஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் பார்த்துவிட்டு பின்னால் திரும்பி பார்த்தார்கள் 124,000 நபிமார்களும் அந்த இடத்திலே ஒன்று சேர்க்கப்பட்டார்கள் ஏன் நபிமார்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அதற்கு பின்னால் முதலாம் மாடத்தை போய் தட்டுகிறார்கள் அங்கே ஒரு நபி இவர்களை வரவேற்பதற்காக அந்த நபி மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பின்னால் நின்று தொழுத நபியும் கூட என்ன சகோதரர்களே இதனுடைய விளக்கம் இதிலிருந்து நாம் என்ன விளங்க வேண்டும் நபிமார்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தொழுதுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை அடைவதற்கு முன்னால் அவர்கள் பர்சகுடைய ரூஹுடைய ஆத்மாவிலே ரூஹுடைய உலகத்திலே இருப்பதனால் புராக்கை விட வேகமான முறையில் அவர்களுக்கு போகக்கூடிய இடம்பெறக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருந்தார் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருந்தான் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருந்தான் என்றால் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேகமும் அந்த யதார்த்தமும் அவர்களுடைய அந்த சக்தியும் அந்த ஆற்றலும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த மகா கிருபையும் எந்த அளவுக்கு இருக்கும் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் நாங்கள் சொல்கிறோம் யா செய்யத சாதாதி ஹாதிரு நாயகமே இந்த இடத்திற்கு சமூகம் அழியுங்கள் என்றால் அவர்கள் வருவார்கள் அப்ப இந்த நேரத்தில் நாங்களும் அழைக்கிறோம் அங்க இப்ராஹிமியாவிலையும் அழைக்கிறார்கள் அங்கே ரஹ்மானியாவிலையும் அழைக்கிறார்கள் அங்கே சூபி மந்திரிலையும் அழைக்கிறார்கள் அங்கே காலியிலையும் அழைக்கிறார்கள் கொழும்புலையும் அழைக்கிறார்கள் தேவட்டகாயிலையும் அழைக்கிறார்கள் இந்தியாவிலையும் அழைக்கிறார்கள் பாகிஸ்தானிலையும் அழைக்கிறார்கள் ஒரே நபி எப்படி இப்படி பல இடங்களுக்கு போக முடியும் முடியும் அது எங்களுடைய அறிவுக்குத்தான் முடியாது ஆனால் மூஜிதத்தில் விலாயத்தில் அவைகள் எல்லாம் முடியும் ஒவ்வொரு கபரிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து காட்டப்படுகிறது புகாரி சொல்லக்கூடிய ஹதீஸ் இந்த நேரத்தில் ஹைராத்தில் ஒருவர் அடக்கம் செய்யப்படுகிறார் பத்ரியாவில் ஒருவர் அடக்கம் செய்யப்படுகிறார் எத்தனை பேர் இந்த நேரத்தில் இந்த சாத்தில் அடக்கப்படுகிறார்களா இருக்கும் எல்லோருடைய கபருக்கு மன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாதிராகிறார்கள் முதலாவது கேள்வி அதுதான் இந்த மனிதருடைய விஷயத்தில் இந்த புனிதருடைய விஷயத்தில் நீ என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய் என்ற கேள்விதான் கபரிலே முதலாவது கேள்வி எல்லா கபருக்கும் எப்படி ஸல்லல்லாஹு அவர்கள் சமூகம் கொடுப்பார்கள் இந்த நேரத்திலே எத்தனை பேர் மௌத்தாக வேண்டும் மௌத்தாகிறார்களாக இருக்கும் யார் ரோஹை கைப்பற்ற வேண்டும் மலக்குல் மௌத் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தானே காத்தாங்குடியில் ஒருத்தர் கல்முனையில் ஒருத்தர் காலியில் ஒருத்தர் கொழும்புல ஒருத்தர் பாகிஸ்தான்ல ஒருத்தர் இப்படி கணக்கிட்டு பார்த்தா எல்லாட்ட ரூகையும் யார் கைப்பற்ற வேண்டும் மலக்குல் மௌத் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான் அவர்களுக்கு முடியுமா முடியாதா முடியும் தானே அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கே முடியும் என்றால் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முடியாதா அதில் சந்தேகப்படுவானா யாராவது சந்தேகப்படுபவன் முனாபிக்காக இருப்பான் இல்லாவிட்டால் முனாபிக்கிடத்தில் கால் மடித்து படித்தவனாக இருப்பான் சுன்னத்து வல் ஜமாத்துடைய நம்பிக்கை அப்படி இல்லை சூபியாக்களுடைய நம்பிக்கை அப்படி இல்லை ஒரே நேரத்தில் ஒரே சந்தர்ப்பத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல திசைகளிலே இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஆட்களை கொண்டு
அல்லாஹ்வுடைய மலகுகள் அத்தமாக அவர்கள் இருந்து கொண்டு எல்லோருக்கும் பதில் கொடுப்பார்கள். அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டு வழங்கப்பட்ட ஆற்றல் அல்ல, எல்லா வலிமார்களுக்கும் அவர்களுடைய தரஜாவை பொறுத்தவரையில், அவருடைய மக்காவை பொறுத்தவரையில், அவருடைய பனாவை பொறுத்தவரையில், அவருடைய மக்காவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வலிமார்களும் அந்தந்த ரகசியத்தை ருசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் சகோதரர்களே. இதுதான் சுன்னத்து வல் ஜமாத்துடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வஹாபிகளுக்கு ஒரு கேலிக்கூத்தாக இருக்கட்டும், ஒரு பொய் விளையாட்டாக இருக்கட்டும், பரவாயில்லை. வஹாபியல் எதைத்தான் நம்பியது? அது அபூஜகளுடைய ஈமானிலே தொங்கியுள்ள கூட்டம். அபூஜகல் சூரியனை புலந்து காட்டியதற்கு பின்னாலும் நாயகத்தை கட்டிப்பிடித்து ஏற்றுக்கொள்ளாதா? இல்லை. இது ஒன்றுதான் சுன்னத்து வல் ஜமாத் உலமாக்களாகிய நாங்கள் எவ்வளவுதான் ஆதாரம் காட்டினாலும் அவர்களுடைய அந்த வைரஸை அழிக்க முடியாது, அவர்களுடைய அந்த நோயை இல்லாமல் செய்ய முடியாது. அல்லாஹ் எங்களுடைய எஜமான் மிஸ்பாஹி நாயகத்துடைய அந்த தர்பியத்தினால், அந்த வரக்கத்தினால் எங்களுடைய ஈமான்களை பாதுகாத்து வைத்திருக்கிறான். கடைசி வரைக்கும் இந்த ஈமானிலே மரணித்து, இந்த ஈமானிலே வாழ்ந்து, இந்த ஈமானிலே ஹுஸ்னுல் காத்திமாவோடு மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்று பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களா? இருக்கிறார்கள். என்ன ஆதாரம்? சஹாபாக்கள் அப்படித்தான் நம்பினார்கள். ஆயிஷா நாயி எப்படித்தான் நம்பினார்கள்? ஆயிஷா நாயி சொல்கிறார்கள், குந்து அதுகுலு பைத்தில்லதி ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅன்னி வாலியுன் ஸௌபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த அறைக்கு நான் போவேன், என்னுடைய ஆடையை சாதாரணமாக வைத்துக் கொண்டு போவேன், சாதாரண ஆடைகளை அணிந்து கொண்டு போவேன். வாக்கூல் இன்னமாகுவ ஜௌஜி வாபி, ஏன் அடக்கப்பட்டிருப்பவர் என்னுடைய கணவர், என்னுடைய வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. ஒரு கணவனுக்கு முன்னால எப்படியான ஆடையில இருக்க முடியுமோ அந்த ஆடையில போவார்கள். ஒரு தகப்பனுக்கு முன்னால எந்த ஆடையில இருக்க முடியுமோ அந்த ஆடையில் போவார்கள். ஆனால் பலம்மா துபின உமர், உமர் அலி அல்லாஹு தாலானவர்கள் மரணித்த பொழுது பவல்லாகி மா தகல் து இல்லா அன மஷ்தூதத்துன் அலைய தியாபி. உமர் அலி அல்லாஹு தாலானவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால் நான் என்னுடைய ஆடைகளை பலமாக அணிந்து கொண்டு போவேன். ஏன்? அன்னி ஒரு ஆண் வந்து விட்டார். யார்? செய்தனா உமர் ஹத்தாப் அலி அல்லாஹு தாலானோ. இந்த வார்த்தை நான் சொல்லல, ஆயிஷா நாயே சொல்கிறார்கள். ஹயா அம்மின் உமர், உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்களிடம் இருந்து நான் வெட்கப்பட்டதற்காக. ஆயிஷா நாய் எந்த நம்பிக்கையில் இருந்திருக்கிறார்கள்? என்னுடைய கணவர் கபிரிலே இருக்கிறார், என்னுடைய தகப்பன் கபிரிலே இருக்கிறார், எங்களுடைய ஹலீபா கபிரிலே இருக்கிறார், ஆனால் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா நாயுடைய நம்பிக்கை, ஆயிஷாவுடைய நம்பிக்கை இப்படி இல்லாவிட்டால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னாலும் ஏற்கனவே எந்த ஆடையில் போனார்களோ அந்த ஆடையில் தான் போயிருக்க வேண்டும். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் நான் ஆடைகளை பலமாக உடுத்துக் கொண்டு போவேன். ஏன்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் இருந்து வெட்கப்பட்டதற்காக என்று ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவாயிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் சகோதரர்களே? நபிமார்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல சஹாபாக்களுடைய கொள்கை, நபிமார் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உமர் அலி அல்லாஹு தாலானவர்கள் நபியா ஒரு இறைநேசரா? ஒரு இறைநேசர். இறைநேசர்களும் உயிரோடு இருக்கிறார்கள், எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அமல் செய்கிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள். ஒரு சஹாபி அப்படி குர்ஆன் ஓதுவதை கேட்டு விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார்கள். சுனன் திர்மிதியிலே ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மறுக்கவில்லை. சூரத்து தபாரக் அல்லதி ஓதுவதை அந்த சஹாபி கேட்டுவிட்டு வந்து சொன்னார், பாராட்டினார்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் எத்தனை எத்தனை ஆதாரங்கள்! இன்னும் ஒரு செய்தி பரக்கத்துக்காக சொல்லிக் கொள்கிறேன். இந்த செய்தியை மாலிகுத்தார் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். அசாபன் நாச கஹுத்துன் ஃபி ஜமனி உமர், உமர் அலி அல்லாஹு தாலுடைய காலத்தில் மக்களுக்கு ஒரு பெரும் பஞ்சம் பிடித்தது, ஒரு வறட்சி பிடித்துக் கொண்டது.
ஃபர்ஜா ரஜுலுன் இலா கபரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கு ஒரு சஹாபி வந்தார். அந்த சஹாபியுடைய பேர் பிலால் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த சஹாபி வந்து என்ன சொன்னார், யா ரசூலல்லாஹ் இஸ்தஸ்கில்லாஹு லி உம்மத்திக்க, நாயகமே உங்களோட உம்மத்து மழை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், உங்களோட உம்மத்துக்காக மழை வேடி வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். ஃபைன்னஹும் கத் ஹலக்கு, உங்களோட உம்மத்து அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள், நாயகமே உம்மத்துக்காக மழையை வேண்டுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ்ல பல ஆதாரங்கள் இருக்கிறது. மழை வேண்டி ஆட்ட கேட்டு போயிருக்கணும் சஹாபாக்கள், அல்லாஹ் இடத்துல தானே போயிருக்கணும், அல்லாட்டையும் போனார்கள், அல்லாட்டையும் கேட்டார்கள். ஆனால் அல்லாஹுடைய படைப்புடைய கிபுலாவாக இருக்கக்கூடிய அண்டலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலையும் வந்தார்கள், நாயகமே உங்களோட உம்மத்து மழை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், உம்மத்துக்காக மழை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கையேந்து நின்றார்கள். என்ன நடந்தது தெரியுமா, அத்தாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாமி, அந்த ஹாரித் இப்னு பிலால் பிலால் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா உடைய கனவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். சென்று சொன்னார்கள், இத்தி உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போங்கோ, அக்ரிஹு மின்னிய ஸலாம், நான் ஸலாம் சொன்னதாக சொல்லுங்கள், நான் ஸலாம் சொன்னேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல போய் சொல்லுங்கள். பாருங்கள் சகோதரர்களே, ஹயாத்துன் நபி என்ன ஆதாரம், எந்த சஹாபி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வேண்டுகோள் விடுத்தார்களோ அந்த சஹாபியுடைய கனவிலேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். யார் வருகிறார், யார் எனக்கு சலாம் சொல்கிறார், யாரிடத்தில் என்ன கேட்கிறார் என்கிறதை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் அந்த சஹாபியுடைய கனவுலேயே சென்றார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார்கள், மழை பொழியும் என்று வாக்கும் கொடுத்தார்கள். அதே போன்று மழை பொழிந்தது. இந்த செய்தியை இப்னு அபி ஷைபா ரஹமத்துல்லாஹி அலை அவருடைய ஹதீது கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலை ஃபத்ஹுல் பாரி என்ற புகாரியுடைய விரிவுரை கிரந்தத்திலையும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துன் நபி, யார் வருகிறார், என்ன வேண்டுகோள் விடுக்கிறார், அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அவருக்கு என்ன பதில் கொடுக்க வேண்டும் என்கிறதை புரிந்து நடந்து கொள்கிறார்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று அய்யாமுல் ஹர்ரா, மதீனாவில் ஏற்பட்ட மிக மோசமான நாட்கள், யசீது இப்னு முஆவியா மதீனாவுக்கு எதிராக படையெடுத்த நாட்கள். அந்த நாட்களில் மதீனா பள்ளிவாயில் வாங்க சொல்றதுக்கு ஆள் இல்ல, இக்காம சொல்றதுக்கு ஆள் இல்ல, தொழுகை நடத்துறதுக்கு ஆள் இல்ல, அப்படி பயங்கரமான நாட்கள். அந்த நாட்கள்ல ஆலிமு அகிலில் மதீனா என்று பெயர் பெற்ற சயீத் இப்னுல் முசையப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்திரம் மஸ்ஜிதுல் நபவியிலே இருந்தார்கள். அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறார்கள், அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமே இந்த செய்தியை சான்றாக சூபியாக்கள் எடுத்து காட்டுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் அவர்கள், நான் அய்யாமுல் ஹர்ராவுடைய நாட்களில் இருந்தேன், அப்படி இருந்த நாட்களில் வகான ஸயீத் இப்னுல் முசையப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு லா யஅரிஃபு வக்த ஸலாத்தி இல்லா பி ஹம்ஹமத்தின் யஸ்மௌஹா மின் கபரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாங்கு சொல்ற நேரம் வந்துவிட்டால், பாங்குடைய தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரிலே இருந்து ஒரு சத்தம் கேட்குமாம், அந்த சத்தத்தை வைத்து ஸயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்று விளங்கிக் கொள்வார்களாம். ஹில்யத்துல் அவுலியாவிலே அபூ நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் இந்த வரலாற்றை பதிவு செய்கிறார்கள். அதே போன்று அஹ்ரஜ ஸுபைர் இப்னுல் பக்கார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபி அக்பாரில் மதீனா என்ற கிரந்தத்தில் சொல்கிறார்கள், அன் ஸயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக கால் அவர்கள் சொல்கிறார்கள், லம் அஸல் அஸ்மாஉல் அதான வல் இகாமத ஃபி கபரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யாமல் ஹர்ரா ஹத்தா ஆதன்னாஸ். என்ன சொல்கிறார்கள், அய்யாமுல் ஹர்ராவுடைய அந்த நாட்களில் மக்கள் பள்ளிக்கு திரும்பி வரும் வரை பாங்கு நேரம் வந்துவிட்டால் ஸல்லல்லாஹுடைய கபர் ஷரீஃபிலே இருந்து பாங்கு சத்தத்தை நான் கேட்பேன், இக்காமத்துடைய நேரம் வந்துவிட்டால் இக்காமத்து சத்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரிலே இருந்து நான் கேட்பேன்.
பாங்கு நேரத்தையும் இகாமத்துடைய நேரத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரிலே இருந்து வெளிவரும் பாங்கு சத்தத்தை கொண்டும் இகாமத்து சத்தத்தை கொண்டும் தான் நான் அறிந்து கொண்டேன் என்று சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹில்யத்துல் ஔலியாவிலேயும் இது பதிவாயிருக்கிறது, அஹ்வாருல் மதீனாவிலேயும் இந்த செய்தி பதிவாயிருக்கிறது என்றால், இவர்கள் ஹதீதுக்களை ஒரு தேர்ச்சி பெற்ற இமாம். இவருடைய ஹதீதுகள் புகாரியிலே ஏராளம் ஏராளம் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இவர்கள் வைத்த நம்பிக்கை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள், எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்களுடைய நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய நம்பிக்கை பிழையா சகோதரர்களே? இதெல்லாம் மோசமான நம்பிக்கையா? நாங்கள் இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அந்த நம்பிக்கையில் தான் சஹாபாக்கள் இருந்தார்கள், தாபியூங்கள் இருந்தார்கள், தபியூத் தாபியூங்கள் இருந்தார்கள், வலிமார்கள் இருந்தார்கள். சையது சுல்தானுல் ஆரிபின் அகமதுல் கபீர் ரிபாயி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன நடந்தது? என்ன படித்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலாவுக்கு முன்னால போய் துகப்பிலுல் அருள் அன்னி வஹிய நாயிபதி வஹாதிஹி தௌலத்துல் அஷ்பாஹி கத் ஹலரத் ஃபந்துதி யமீனக கை தஹலா பிஹா சபதி. நாயகமே, இவ்வளவு காலமும் நான் என்னுடைய ரூகை அனுப்பி கொண்டிருந்தேன், இப்பொழுது நான் நேராக வந்திருக்கிறேன், உங்களுடைய கையை நீட்டித் தாருங்கள், அந்த கைகளை என்னுடைய வாய்கள் முத்தமிடுவது மூலமாக, என்னுடைய உதடுகள் முத்திக்கொள்வது மூலமாக பெரும் ஒரு பங்கை பெற்றுக் கொள்ள வேண்டும் நாயகமே என்று சொன்ன பொழுது சல்லல்லாசமுடைய கபர் இரண்டாக பிளந்து கை மேலே வந்தது. சுல்தானுல் ஆரிபின் சையத் அகமது கபீர் ரிபாயி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முத்தமிட்டார்களே, எதை காட்டுகிறது? ஹயாத்து நபி, ஹயாத்தோடு இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள், கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நன்மை செய்தால் அவைகளை நினைத்து சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் பாவம் செய்தால் அவைகளுக்காக எங்களுக்காக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹயாத்து நபி, ஹயாத்தோடு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல சகோதரர்களே, வலிமார்களும் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். அதனாலதான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால ஆயிஷா நாயகி தன்னுடைய ஆடையை பலமாக உடுத்துக் கொண்டு போனார்கள். ஏன்? அவர்களுடைய நம்பிக்கை உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள், இந்த துன்யாவை விட்டு மறு துன்யாவுக்கு ஒரு இந்திகாலா ஒரு திரும்புதல் நடந்திருந்தாலும் இந்த துன்யா அவர்களை விட்டு மறைக்கப்பட்டது அல்ல. அர்வாஹுல் முஃமினீன் தஹபு ஹைது ஷாஅத், பல சஹாபாக்கள் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். மூமிகளுடைய ரூகுகள் தஹபு ஹைது ஷாஅத், அது எங்கே நினைத்தாலும் அங்கே போகக்கூடிய சக்தியை, ஆற்றலை, வல்லமையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று மூமிங்கள் நமக்கு சஹாபாக்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சையீதுனா ஹுசைன் ஷஹீதே கர்பலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டு அவருடைய கழுத்து வேறாக வெட்டப்பட்டு தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்திலே ஒரு வெள்ளிக்கிழமை அவருடைய அந்த தலை ஷரீபை ரஸ் முபாரக்கை வைத்துவிட்டு ஒருவர் சூரத்துல் கஹ்பை ஓதுகிறார். கஹ்வாசிகளுடைய கொலை சம்பவம் இடம்பெறுகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய தலை பேசிய வரலாறு இருக்கிறது. அரை அலைஸ கத்லி அஜப மின் கத்லி அஸ்ஹாபில் கஹ்ஃப், என்னுடைய கொலை கஹ்வாசிகளுடைய கொலையை விட மிக ஆச்சரியமானதாக இல்லையா என்று பேசியிருக்கிறார்கள். அவருடைய தலை, இது போன்ற எத்தனையோ வரலாறுகள் சகோதரர்களே. நபிமார்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள், அவர்கள் எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள், வலிமார்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள், அவருடைய உடம்பு பாதுகாக்கப்படுகிறது. புகாரியிலே ஹதீஸ் பதிவா இருக்கிறது. வரக்கத்துக்காக இந்த ஹதீஸை மட்டும் சொல்லி என்னுடைய பேச்சுக்கு நான் முடிவு வைக்கலாம் என்று நினைக்கிறேன் சகோதரர்களே. அதாவது அபிஹி கால ஹத்தசனா அலி இப்னு முசஹிரின் அன் ஹிஷாப் இப்னு உருவத்த அன் அபிஹி லம்மா சகத அலைஹுமுல் ஹாயித்து ஃபி ஜமனில் வலீத் இப்னு அப்துல் மலிக் அஹது ஃபி பினாஇஹி. அதாவது ஹிஷாம் இப்னு உருவாவுடைய காலத்தில் சல்லல்லாசமுடைய கபர் ஷரீபுக்கு பக்கத்திலே இருந்த ஒரு மதில் உடைந்து கீழே விழுந்தது. அஹது ஃபி பினாஇஹி, திரும்ப அந்த மதிலை கட்டுவதற்கு சஹாபாக்கள் தாபியங்கள் அதை சரி செய்வதற்கு தயாரானார்கள்.
ஃபபதத் லஹும் கதமுன், அப்பொழுது ஒரு கால், கபரிலே இருக்கக்கூடிய ஒரு கால் வெளிப்பட்டது. இந்த கால் யாருடைய காலா இருக்கணும்? உண்டோ நாயகம் சல்லல்லாசமுடைய காலா இருக்கணும், இல்லாவிட்டால் அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு தாலாவுடைய காலா இருக்கணும், இல்லாவிட்டால் உமர் ஹத்தாப் ரலி அல்லாஹு தாலாவுடைய காலா இருக்கணும். நாலாவது ஒரு கபர் அந்த இடத்துக்கு வரும், அது ஈசா அலை சலாத்துடைய கபர். அவர் இறங்கியதுக்கு பின்னால சல்லல்லாசமுடைய ரவுலாவுக்கு போய் சல்லல்லாசமாவங்களுக்கு சலாம் சொல்லி சல்லல்லாசமாவங்க சலாத்துக்கு பதிலும் சொல்வார்கள். அதெல்லாம் ஹதீஸில் இடம்பெற்றுள்ள விடயங்கள். இந்த மூணு பேருடைய ஒருவருடைய காலாத்தானே அந்த கால் இருக்கணும். அப்ப இதை பார்த்தவங்களுக்கு எல்லாம் திடுக்கம் ஏற்பட்டு விட்டது, பயம் ஏற்பட்டு விட்டது. வளன்னு அன்னஹா கதமுன் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லோரும் நினைத்தாங்களாம் இது சல்லல்லாஹுடைய காலோ என்று நினைத்தார்களாம். யாருக்கும் விபரம் தெரியல. என்ன இந்த செய்தி? ஹிஜ்ரி 80-90 இடைப்பட்ட காலத்துல நடக்குது. அப்ப அந்த நேரத்துல ஃபமா வஜது அஹதன் யஅலமு தாலிக, அதை அறிந்த யாரையும் அந்த இடத்திலே இருந்தவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஹத்தா காலலகும் உருவத்து, உருவார் அலி அல்லாஹு தாலானவர்கள் வந்து சொல்லுகின்ற வரை. உருவார் அலி அல்லாஹு தாலானவர்கள் யார்? ஆயிஷா நாயகியுடைய மாணவன், அவர்கள் ஒரு தாபியின். அவர்கள் வந்து சொல்லுகின்ற வரை அவர் வந்து என்ன சொன்னார்? லா வல்லாஹி மாஹிய கதமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வும் இது சத்தியமாக சொல்கிறேன், இது அண்ணனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால் இல்லை, மாஹிய இல்லா கதமு உமர், இது உமர் ரலி அல்லாஹு தஆலாவுடைய கால் என்று சொன்னார்கள், சாட்சி பகர்ந்தார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால் இல்லை, அது உமர் ரலி அல்லாஹு தஆலாவுடைய கால். உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 60-70 வருடங்கள் ஆகியதற்கு பின்னாலும் கூட அவர்களுடைய கால் மண் தின்னாமல் வைத்தது போன்றே இருந்தது. புகாரி சொல்கிறது, பௌலியாக்களுடைய உடம்பை மண் தின்னாது என்று சுன்னத்து வல் ஜமாத் நம்பினால் சிறுக்கிலே இருக்கிறார்கள், முட்டாள்தனத்திலே இருக்கிறார்கள். இந்த ஹதீதுக்கெல்லாம் என்ன சொல்வது? இந்த ஹதீஸ் எழுதின புகாரி இமாமுக்கு என்ன சொல்வது? இந்த ஹதீஸ் அறிவித்த இந்த மாபெரும் தாபியங்களுக்கு என்ன சொல்வது? சுன்னத்து வல் ஜமாத்துடைய நம்பிக்கை பிரகாரம் தான். சஹாபாக்களுடைய நம்பிக்கை ஏதோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நம்பிக்கை ஏதோ, வலிமார்களுடைய சூபியாக்களுடைய நம்பிக்கை ஏதோ, அந்த நம்பிக்கைதான் சுன்னத்து வல் ஜமாத்தினர்களாகிய எங்களுடைய நம்பிக்கையே ஒழிய, வஹாபிகள் சொல்வது போன்று நாங்கள் மார்க்கத்தை உருவாக்கியவர்கள் அல்ல, மார்க்கத்தை புதிதாக ஏற்படுத்திக் கொண்டவர்கள் அல்ல, கொள்கையில் சரியானவர்கள். அந்த நம்பிக்கையோடு இருந்து இந்த மஜ்லிஸுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜராவார்கள். இந்த மஜ்லிஸுகள் அவர்களுடைய சன்னிதானம் எடுத்துக்காட்டப்படும். எங்களுடைய தேவைகள், எங்களுடைய ஹாஜத்துக்களை அந்த நாயக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் முனையிடுவோம், முன்வைப்போம், அவர்கள் எங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இப்படியான மஜ்லிஸுகளில் கலந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோர்கள், உற்றார்கள், மனைவி மக்கள், சகோதர சகோதரிகள், எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த மஜ்லிஸுக்கு சமூகம் அளித்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தருவாயாக. எங்களுடைய உளக்கவலைகளையும் உளநோய்களையும் உடம்பு நோய்களையும் நீ குணப்படுத்தி வைப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு மகிழக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக. எங்களுடைய ஷேகுனாவுடைய ஹயாத்தை நீ சரீர சுகத்தோடு நீ நிலைமாக்கி வைப்பாயாக. அவர்களுடைய ஹிதமத்துகளுக்கு நீ உதவி செய்வாயாக. அவர்களுடைய முயற்சிகளுக்கு நீ உதவி செய்வாயாக. அவர்களுடைய எதிரிகளை நீ அழித்தொழிப்பாயாக. அவர்களுக்கு உண்மையான முறையில் கட்டுப்பட்டு வாழக்கூடிய உண்மை முறியதுகளாக, முகலிசுங்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய பிச்சலங்களை, எங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுத்து கொள்வதற்கு தௌஃபீக் செய்திருவாயாக. அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்திலே காலூண்டியவர்களாக அவர்களையும் எங்களையும் நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ், அவருடைய வாழ்நாளை நீ அழகுபடுத்திடுவாயாக. எங்கள் சிறார்களுடைய வாழ்நாள்களை நீ அழகுபடுத்திடுவாயாக. ஈருலக அறிவுகளையும் அவர்களுக்கு கொடுப்பாயாக. ஈருலக செல்வங்களையும் கொடுத்து அவர்களை நீ கண்ணியப்படுத்திடுவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட நேசிக்கக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக. அருமை குடும்பத்தினர்களை, சஹாபாக்களை, வலிமார்களை உயிரை விட மதித்து பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக. கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ்
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற உயர்தரமான கலிமாவை முடிந்தவர்களாக அதனுடைய ரகசியங்களை தெரிந்தவர்களாக எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றுவாயாக. நாங்கள் கேட்கிட்ட துஆக்களை கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொருட்டினால், ஹஜ்ரத் கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டகையுடைய பொருட்டினால், ஹஜ்ரத் எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் மத்தல்லாஹு லில்லஹுல் ஆலி ஆண்டகையுடைய பொருட்டினால் நீ கபூல் செய்து கொள்வாயாக. அலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.